இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தரை பற்றி தான் இந்த குட்டி ஸ்டோரி. பணக்காரர் ஆகணும்னு என்ன பண்ணணும், நிறைய படிக்கணுமா இல்லை நிறைய உழைக்கணுமா, தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நாம் பார்க்க போகிற இந்த குட்டி ஸ்டோரி அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானியை பற்றினது. குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த அதானி 16 வயசில் பிழைப்பு தேடி மும்பைக்கு வந்திருக்கார். அங்கே அவர் வைரக்கற்களை தரம் பிரிக்கிற வேலையை செஞ்சுருக்கார். வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கவும் முடிவு செஞ்ச அதானி 1977-78 ஆண்டுகளில் அங்கே இருக்கிற ஜெய்ஹிந்த் கல்லூரியில் படிக்கிறதுக்காக விண்ணப்பிச்சிருக்கார். ஆனால் அந்த கல்லூரி நிர்வாகம் அவருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கலை. அதனால் அதானியால் படிக்க முடியலை. இது அதானி சந்தித்த முதல் தடை. ஆனால் உடைஞ்சு போகாமல் தன்னுடைய தொழிலில் முன்னேற கவனமாக உழைச்சிருக்கார். 2 வருஷத்துக்கு பிறகு தன்னோட சொந்த மாநிலத்துக்கு வந்த அதானி அண்ணனோட கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. படிப்படியாக முன்னேறி 1998 கமோடிட்டி ட்ரேடிங் நிறுவனத்தை தொடங்கின அதானி அடுத்த கால் நூற்றாண்டில் துறைமுகங்கள், சுரங்கம், சிமெண்ட், கட்டுமானம், மாற்று எரிசக்தின்னு கால்பதிக்காத துறையே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் தொழிலில் வளர்ந்த அதே அளவுக்கு அவரை சுற்றி சர்ச்சைகளும் வளர்ந்துச்சு. குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதானி தன்னுடைய தொழில் விரிவாக்கத்தில் ஆழமாக கவனம் செலுத்திக்கிட்டு வராருன்னு சொல்லலாம். ஃபோர்ப்ஸ் அறிக்கைப்படி அதானியுடைய தற்போதைய சொத்து மதிப்பு சுமார் 7 லட்சம் கோடி. இந்தியாவோட 2வது மிகப்பெரிய பணக்காரர். இப்போ நாம் கதை தொடக்கத்தில் சொன்னோம்ல, ஜெய்ஹிந்த் கல்லூரியில் இவர் படிக்க முடியலைன்னு. அந்த கல்லூரிக்கு தான் ஆசிரியர் தினத்த அன்னைக்கு சிறப்பு விருந்தினராக அழைப்பு விடுக்கப்பட்டு கலந்துக்கிட்டு இருக்காரு அதானி. அப்போது பழைய கதையை சொல்லி அதானியை அறிமுகப்படுத்தியிருக்காரு அந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் தலைவர் விக்ரம் நந்த்கானி. தடைகளை உடச்செறிஞ்சு முன்னேறி போகிறது தான் வாழ்க்கை. வாய்ப்புகள் சிறு துரும்பாக கிடைச்சாலும் அதை பிடிச்சிக்கிட்டு மேலே பறக்க 1000 வழிகளை தேடிக்கணும். நாம் வாழ்கிறது மட்டும் இல்லாமல் நம்மால் பலரும் வாழணும். அது மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணுங்கிற திட மனசு இருந்தால் வானமே எல்லை. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.